சாட ஆயிடுறானோ இவன் அந்த பால் தொலைஞ்சு போயிட்டு அவனுக்கு காசு இருக்கு வேற பால் வாங்கலாம்னு நினைச்சாலும் ஆனால் வேற பால் வாங்கினாலும் அந்த பழைய பால ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் தொலைஞ்சு போகுதுன்னா தொலைஞ்சு போச்சு தான் இந்த போயம் மூலயமா இந்த வாழ்க்கையில எல்லாமே வந்து தொலைஞ்சு போகும் ஒரு நாள் லாஸ் ஆஃப் எவ்ரிதிங் ஆஸ் யூமனா நம்ம வாழ்க்கையில இருந்து சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகும் இல்ல சில பேர்சன் வந்து பிரிஞ்சு கூட போயிருக்கலாம் அது எல்லாத்தையுமே நம்ம பேட் பண்ண லேர்ன் பண்ணனும் அப்படின்றது தான் வந்து நம்ம போயிட்டு சொல்றாரு இந்த போயமே நமக்கு ஃபுல் ஆஃப் விசிடம் நம்ம போயட் ஜான் பெரி வந்து நமக்கு சொல்றாரு சரி வாங்க இந்த போயிட்டை

வந்து அக்செப்ட் பண்ணிட்டு க்ரோ ஆகி போகணும் அதாவது லெட்டர் டீன்ற மாதிரி போகணும் அப்படின்றது தான் கான்செப்ட் இந்த போயமுடைய ஸ்டார்டிங்ல ஒரு லிட்டில் பாய் ஒரு பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கான் இவன் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவன் கையில இருந்து அந்த பால் ஸ்கிப் ஆகி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடிஸ்க்கு மேல போய் விழுந்துருது இப்போ அந்த பாய் வந்து அந்த தண்ணியில விழுந்த பாலை ரொம்ப பரிதாபமா பார்த்துட்டு இருக்கான் அவன் அந்த பாலை பார்த்துட்டு இனிமே அந்த பால் கிடைக்கவே கிடைக்காது சொல்லிட்டு ரொம்ப சோகமாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த சின்ன பையன் சோகத்திலே மூழ்கி பயங்கரமா பயப்படவும் ஆரம்பிக்கிறான் அவன் உடம்பே நடுங்குது அந்த குட்டி பையன் ஒரு ஹார்பர் கிட்ட போயிட்டு அந்த பால் வருமா வருமா வருமான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா வாட்டர் பாடிஸ்ல விழுந்து அது ஹார்பர் வழியா தான் வரும் சோ அந்த பால் ஏ இருக்கான் ரொம்ப நேரமா வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம போயிட்டு என்ன சொல்றாருன்னா அந்த குட்டி பையனை யாராவது வந்து கன்சோல் பண்ணலாம் அதாவது சமாதானப்படுத்தலாமா வேற காசு கொடுத்து வேற பால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் அந்த மாதிரி பண்ணலையா ஏன்னா அவன் வச்சிருந்த கூடிய அதே பாலோடைய அந்த மெமரி புது பால்ல கிடையாது ஒன்ஸ் அந்த பால் தொலைஞ்சு போனது தொலைஞ்சு போனதுதான் அந்த தொலைஞ்சு போன பொருட்கள் திரும்ப வராது அந்த பையன் இதை லேர்ன் பண்ணி தான் ஆகணும் அந்த அட்டாச்மெண்டாக இருந்த அந்த பொருட்கூட அதாவது அந்த பால் கூட இப்போ அந்த பால் கிடையாது அது லாஸ் ஆயிடுச்சு ஆனா அதை வந்து அவன் பேர் பண்ண லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா இப்போ அந்த பையனுக்கு அவன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லெசனை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான் லெசன் ஆஃப் அக்செப்டிங் த ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கையில ஒரு ஒருத்தவரும் தன் வாழ்க்கையில ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இழக்கிறது நம்ம பிடிச்ச ஒரு பொருளாக பெர்சன் இறந்து கூட போகலாம் புடிச்ச பெர்சன் நம்ம விட்டு போகலாம் எதுவா வேணா இருக்கலாம் பட் அந்த லாஸ வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும் அத வந்து மெட்டஃபாரிகளா பியூட்டிஃபுல்லா இந்த போலை வச்சு நமக்கு சொல்லிருக்காரு இந்த போலை வந்து இன்னொசென்ட் நேச்சர் கூடயும் கம்பேர் பண்றாங்க சோ எப்படின்னா நம்ம ஒன்ஸ் நம்மளோட இன்னர் வந்து லூஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்லாம இந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாரும் லேர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்றாரு இப்போ சில பேர் வந்து இல்ல ஒரு காசு இருந்தா நம்ம புது பால் வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட மணி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான் அதால வந்து அந்த பால் கொடுத்த அதே மெமரியை வந்து புதுசா வாங்க முடியாது மணியால எல்லா விஷயத்தையும் வாங்க முடியாதுன்றதையும் இங்க கிளியரா சொல்றாரு சோ ஒரு பொருள் ஒரு தடவை தொலைஞ்சு போச்சுன்னா அது தொலைஞ்சு போனதுதான் அதை நம்ம அக்செப்ட் தான் ஆகணும் அப்படின்றத சொல்றாரு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு ஒரு மிசரி திங்ஸையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் தான் பண்ணுமே தவிர்த்து அது நடந்திருக்க முடியாது இல்ல அது நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாதான் சரி வாங்க இப்போ லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம் நீங்க உங்களுடைய இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு ரெடி ஆயிருங்க ஏ

விளையாடிட்டு இருக்கும் போது அவன் கையில வச்சிருந்த பாலை கீழே போட்டுறான் அவன் போய் பாக்குறாரு அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கைய விட்டு கீழே விழுந்து மேலையும் கீழே ஜெம்ப் ஆகி ஸ்ட்ரீட் எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிவர்ல போய் விழுந்துருது நம்ம போய்ட்டு வந்து அந்த பால பாக்குறாரு மெரிலி பிரௌன்சிங் அப்படின்னா ஹாப்பியா அந்த பால் வந்து மேலையும் கிளியும் பவுன்ஸ் ஆகி அந்த ரிவர்ல போய் விழுந்துருச்சான் இப்போ அந்த பையன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம போய் நம்ம ஒரு ஒரு ஸ்டான்ஸ் ஆஃப் போகும்போதே அந்த பாய்டிக் டிவைஸ் சொல்லிடுறேன் சோ உங்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆனஃபோரா யூஸ் பண்ணிருக்காங்க ஆனஃபோரானா என்னன்னா ரெண்டு கன்ஸ்ட்ரக்டிவ் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் ரிப்பீட் ஆயிருந்ததா தான் அதை அனஃபரன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த பாய் அண்ட் வாட் செகண்ட் லைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா வாட் நே ஸ்டார்ட் ஆகுது சோ ஃபர்ஸ்ட் லைன்ல ரெண்டு கன்ஸ்ட்ரக்டிவ் அடுத்தடுத்து வரக்கூடிய லைன்ல முத வார்த்தை ஒண்டே வார்த்தை இருக்கறதால அது வந்து அனஃபரன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ன்றதையும் அனஃபரா தான் மெரிலி பவுன்சிங் அதாவது மெரிலின்ற வேர்டுமே வந்து ரெண்டு கன்ஸ்ட்ரக்டிவ் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறது அதுவும் அனஃபரா தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமேஜரி வென் போயட் சேஸ் மெரிலி பவுன்சிங் டவுன் தி ஸ்ட்ரீட் இட் இஸ் அன் இமேஜரி இமேஜரினா வந்து பாத்தீங்க

அது டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாதுன்னு சொல்றாரு ஏன்னா அந்த பையன்கிட்ட ஆல்ரெடி வேற பால் இருக்கு ஈவன் நீ அதை சொன்னாலுமே அவன் வந்து பார்த்தோன்னா சோகமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு ஏன் வேற பால் இருந்தாலும் அந்த பால் தான் கேட்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் கிட்ட இருந்து அவனுடைய மெமரிஸ்ன்றது ரொம்ப யூனிக் அதாவது அந்த பாலை வச்சுட்டு தான் அவன் நிறைய வந்து சைல்டுஹுட்ல விளையாடி இருப்பான் ஸோ அந்த பாலோடைய அந்த மெமரிஸ் வந்து யூனிக்கா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாரு அந்த பையன் அந்த ரிவர்ல அடிச்சுட்டு போற பாலை பார்த்துட்டு ரொம்பவே சோகமா நின்றுட்டு இருக்கான் இந்த லாஸை வந்து யாராலையும் பேர் பண்ண முடியாது அப்படின்றத வந்து நம்ம போயிட்டு சொல்றாரு சொல்றாரு ஈவன் அந்த பையன்கிட்ட அந்த டைம் அதாவது டென் சென்ட்ஸ் காசு கொடுத்து ஒரு புது பால் வாங்கிக்கோ புது பால் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா கூட அவனோட சோகம் போகாதான் ஏன்னா அவன் இந்த புது பால் அந்த பழைய பால் உடைய மெமரிஸ வந்து எப்பயுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்றாரு அந்த பழைய பால் கொடுத்த சந்தோஷத்தை இந்த புது பால் புதுசா காசு கொடுத்து வாங்கினாலும் அது சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு சொல்றாரு இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்க பிரதர் சிஸ்டர் மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுடைய தங்கச்சி இல்ல தம்பிங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொருளை வச்சுட்டு அந்த பொருளை தான் விளையாடுவாங்க நீங்க வேற ஏதாவது பெரிய பொருளை கொடுத்தா கூட அதுக்கு வந்து வந்து பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பட் அந்த குட்டி பொருள் தான் வேணும் அதை வச்சு விளையாடணும் தான் சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ஆசைப்படும் சோ நம்ம போய் கடைசி வரைக்கும் என்ன சொல்றாருன்னா நம்ம காசாலையோ இல்ல வந்து அவனை கன்சோல் பண்றதாலயோ இதை வந்து நம்ம தீக்கவே முடியாது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் வந்திருக்கு ஒரு பெரிய விஷயங்களை நம்ம அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்றது வந்து சொல்றாரு இந்த லாஸ்ட் டைம்ல ஹி சென்சஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல வராரு அது என்னன்றது நெக்ஸ்ட் டைம்ஸ் எல்லாம் பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய ரெப்படேஷன் ஒரே ஒரு பாயிண்ட் டிவைஸ் தான் The ball and reward the repeated. So that's the repetition. Next stanza. In a world of possession, people will take ball. Balls will be lost always. Little boy. And no one buys a ball back. Money is external. He is learning well behind his desperate eyes. Epistemology of loss. How to stand up knowing what every man must one day know and most known many days. How to stand up. Possessions. Ownership. External. Things which feels are not attached. Desperate. Hopeless. Epistemology.

திரும்ப வாங்கவும் முடியாது நம்ம வாழ கத்துக்கணும் அப்படின்றத சொல்றாரு நம்ம போயிட்டு என்ன சொல்றாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் காசால எல்லா பொருளையும் வாங்கிட முடியாதான் ஈவன் தோ யாராவது உங்களுக்கு அந்த பொருளை வந்து வாங்கி கொடுத்தாலும் அது உங்களுடையதுன்ற எண்ணம் உங்களுக்கு வராது அதாவது உண்மையிலேயே உங்க மனசார அந்த மாதிரி ஒரு பிலோங்கிங்னஸ் அப்படி சென்ஸ் வந்து உங்களுக்கு வராது அப்படின்றத சொல்றாரு இந்த பாய் வந்து ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு என்ன சொல்றாருன்னா இந்த ரியல் ரூத் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து தொலைக்கு போறான் மிஷரபிள் லைஃப்ல அலை வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த தொலைக்கும் போதும் அதை அவ அக்செப்ட் பண்ணி ஸ்டாண்ட அப் ஆகி மறுபடியும் மறுபடியும் நிக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாரு இந்த விஷயத்து தான் எல்லாரும் வந்து அவங்க வாழ்க்கையில மோததை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையே அந்த பால் தொலைஞ்சு போயிடுச்சே இல்ல அந்த பொருள் அந்த பர்சன் என்னை விட்டு போயிட்டாங்க இல்ல அந்த பொருள் என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த மிசரிய நினைச்சியே வந்து வாழ்றதுன்றது வந்து ஒரு प्रयोजனமும் இல்ல கண்டிப்பா அந்த வலிய அந்த பெயினை நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம poet சொல்றாரு சோ இந்த பால் தொலைஞ்சு போனது மூலையில ஒரு மெட்டபெரிக்கலா நமக்கு வந்து நிறைய விஷயம் இந்த உலகத்துல நம்ம எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ஒரு நாள் அது வந்து ஒரு பர்சனா இருக்கலாம் மணியா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் நம்மள எவர் லாஸ்டிங்கா நம்ம கூட இருக்க போறது இல்ல சோ இந்த பால் போய் மூலமா நம்ம போயிட் வந்து இந்த கான்செப்ட நமக்கு தெளிவா சொல்றாரு சரி இதுல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஸ்டான்சால இருக்கக்கூடிய பாடிக் டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன் தி பி சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் லைன்ல பேக் பால் பாய்ஸ் அப்படினு சொல்லிட்டு வருது இல்லையா ஒரே லைன்ல அதனால வந்து இது அலிட்ரேஷன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெபிடிஷன் தி

பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு அண்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெடியாக நம்ம சேனலில் பண்ணிக்கோங்க அண்ட் ரெடியா இருக்கும் ஏதாவது சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வீடியோ டே